வணக்கம் மாணவர்களே. பாலஸ்தீனிய மக்கள் படும் அவஸ்தை, அதாவது அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, அந்த நாட்டிலே உள்ள மக்கள் துன்பப்படும் போது மற்ற நாட்டிலே உள்ள மனிதர்களும் வேதனைப்பட வேண்டும். அதுதான் அருளுடைமை, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி பாலஸ்தீனத்தில் வடக்கு காசாவை பக்கம் தெற்கு காசாவை நோக்கி மக்கள் நகர்கிறார்கள். பிறகு தெற்கு காசாவிலேருந்து வடக்கு நோக்கி நகர்ந்து போங்கடாங்கிறாங்க. அந்த குழந்தைகளை தூக்கி கொண்டு போகும் காட்சி எந்த ஒரு சராசரி மனிதனாலும் தாங்க முடியாது. அதாவது பசி பட்டினி என்பது வேற, இளமையில் வறுமை, அதாவது அந்த சிறிய குழந்தைகள் ஆஸ்பத்திரியில் மருத்துவம் இல்லாமல் இருக்கிறது. ரெண்டாவது, அது சரியாக எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல, வடக்கு காசாவிலேருந்து தெற்கு காசாவை நோக்கி மக்கள் செல்கிறார்கள், பிறகு தெற்கு காசாவிலேருந்து வடக்கு நோக்கி செல்கிறார்கள். இன்றைக்கு தான் ரெண்டு மூணு நாளாக போர் நிறுத்தம் பாட்டி வச்சுருக்கிறாங்க. அது முழுவதுமாக அகதிகளை இவ்வளோ 15 பேரை 20 பேரை விட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய கணிப்புப்படி ஜனவரி 15 தேதிக்குள் இந்த போர் முற்றிலுமாக முடிவுக்கு வரும். நான் மகாபாரத கதையின் அடிப்படை வைத்து கூறுகிறேன், அதுக்கு எனக்கு என்ன சம்மதம்னு கேட்காதீங்க. நம்முடைய தமிழ் ஞானிகள் தான் பல நூல்களை வரையறுத்து கூறியிருக்கிறார்கள். அதாவது ஒளிக்காலம் தை முதல் தொடங்குது, ஜனவரி 14ஆம் தேதி வெறும் பொங்கல் விழா வரும், தைத்திங்கள் முதல் நாள் பொங்கல் விழா, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றெல்லாம் நம்முடைய ஞானிகள் கூறியிருக்கிறார்கள். இந்த தை மாதம் ஒளிக்காலம் தொடங்குவதால் நிச்சயமாக மாற வேண்டும். இந்த போர் நிறுத்தம் கண்டிப்பாக நிறைவடைய வேண்டும். அப்படி நிறைவடைந்தால்தான் அந்த நாட்டு மக்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பாலஸ்தீனர்கள் எனக்கு பகையாளி கிடையாது, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் என்ற வகையிலே, அது நம் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வேதனைப்படும் போது துடிக்கிறவன் தான் ஒரு உண்மையான மனிதன், உண்மையான அருளுடையவான். அதே நேரத்தில் காலத்திற்கு ஏற்ப ஒப்ப சில தகுதியான விஷயங்களையும் மனிதன் அறிவுடன் செயல்பட வேண்டும். நீங்கள் பார்க்குறீங்களே, இந்தியாவில் இதுவரைக்கும் அந்த மாதிரி எங்கேயோ அங்கே ஒரு சம்பவம் இங்கே ஒரு சம்பவம் நடக்கும். இப்போ கேரளாவில் ஒருத்தன் அந்த மாதிரி தான் ஒன்றி வெடிக்கொட்ட வச்சான், ஒரு கிறிஸ்துவ சபையில். இது அதில் 3 பேர் தான் செத்து போனாங்க. இது அந்த மாதிரி எங்கேயோ ஒரு சம்பவங்கள் நடக்கும் இந்தியாவில். ஏன்னா எல்லா ஜாதி எல்லா மத இனவர்களும் இனத்தவர்களும் இந்தியாவிலே வாழ்கிறார்கள். ரெண்டாவது, ஏன் இவ்வாறு இந்தியாவில் நடக்காமல் இருக்கிறாங்கன்னா, மகாபாரதம் ராமாயணம் போன்ற இதிகாசங்கள், திருக்குறள் போன்ற நூல்கள், திருக்குறள்லாம் இல்லைன்னா இன்றைக்கி உலகத்தில் தமிழ் மொழியே இல்லாமல் இருக்கும். 150 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. அவ்வளவு நல்ல செய்திகளை வலியுறுத்தி கூறினார்கள். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டாம். வட மாநிலத்திலெல்லாம் மகாபாரதம் தமிழ்நாட்டிலையும் இது தெரியும் எல்லாருக்கும். ஆனால் நம்மை தமிழ்நாட்டை விட வட மாநிலங்களிலே மகாபாரதத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்பவர்கள். அதனால் மகாபாரதத்தில் அப்படி என்னென்ன அவனும் சண்டை போட்டுக்கிட்டானோதானே அண்ணன் தம்பி, அப்படி கிடையாது. ஒரு கருத்தை நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் தெரிவித்தால்தான் அது வலியுறுத்தப்படும். சொல்ல போகிறீங்களா, மகாபாரத போர் எப்போ நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, மார்கழி மாதம் வந்து எப்போதுமே மார்கழி மாதம் பீட மாதம் பாங்க, அப்படி கிடையாது. கடவுளை வழிபடுவதற்கான, அதாவது இருள் முற்றிய காலம் மார்கழி மாதம். இந்த கெட்ட செயல்கள்லாம் கடைசி நேரத்தில் தான் நடக்கும். பிறகு மார்கழி முடிந்தால் தை பிறக்கும், வழி பிறக்கும். அந்த மார்கழி மாதத்திலே தான் பயங்கர அமாவாசை அன்னைக்கு தான் மகாபாரத போர் தொடர்ந்தது, 18 நாள் போர். பிறகு 18 நாள் தை மாதம் பிறந்தவனா 3ஆம் நாள் விடிவு காலம் பிறந்துச்சு. இதன் அடிப்படையிலே தான் நான் கூறுகிறேன், அது நம்முடைய வியாசர் சொல்ல விநாயகபெருமான் எழுதிய கதை.
அதாவது கதை என்பது, அதாவது இன்னைக்கு காந்தியோட கைத்தடி இருக்குது, காந்தியோட கண்ணாடி இருக்காருன்னா காந்தி வாழ்ந்திருக்கிறார்கள். அதே போல் மகாபாரத கதைக்கான சம்பவங்கள் இருக்குது. துரோதம்மன் கோயில் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் இருக்கு, அது பாஞ்சாலியோட கோயில்கள். சுமார் 3000 வருஷமடியே கோயிலை கட்டி வச்சுருக்கானுங்க. வாழ்ந்தார்களா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனால் இந்த மகாபாரத கதையை போல் உலகத்தில் எந்த கதையும் கிடையாது. ராமாயண கதை போல் இன்றையும் ஃபாரினர்கள், வெளிநாட்டாளர்கள் அந்த கதையை தேடி அது உண்மையா பொய்யா என்று ஆராய்ச்சி செய்கிறார்கள். இந்த மிகப்பெரிய நூல்கள், நூற்றுக்கணக்கில் நூல் இருக்குது தமிழ்நாட்டில், சிலப்பதிகாரம், சிவசுந்தரம்மை, அப்படியே நிறைய நூல்கள் இருக்குது. ஆனால் குறிப்பாக சொல்ல வேண்டிய ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள், ஒரே ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஒரு 3 திருக்குறள் இன்றைக்கு இந்த ஆசாயி செயல் பிரச்சனைக்காக ஒருவர் என்ன திருக்குறள் பேரை கெடுக்காங்கன்னு மெசேஜ் இருக்கும். திருக்குறளுக்கும் இந்த சம்பவங்களுக்கும் சம்பந்தம் உண்டு. ஏன்னா ராமாயண மகாபாரதம் வள்ளுவர் பெருமா படிக்காமல் இருக்க மாட்டார், அனுபவசால் ஞானியவர். அதாவது மகாபாரதத்திலே ஒரு ஊசி இடம் கூட கிடையாதுட்டான். புறாமாய் அழுக்காரு துரியோதனன், அவன் வசியாக வாழ்கிறானே, நம்மளால் வாழ முடியலையே, அண்ணன் தம்பிங்க தான். பொறாத தன்மை, பிறருடைய வளர்ச்சியை கண்டு பொறாத தன்மை, இதற்கு தான் அழுக்காருன்னு பேர், பொறாமைன்னு பேர். அந்த பொறாமையின் காரணமாக அவங்கள்ட சூதாட்டம் விளாட்றான், எல்லா இடத்தையும் பிடுங்கிக்கிறான், அதெல்லாம் வேறு மாட்டு. அதுக்கு தூது விடுறார் கிருஷ்ண பரமாத்மா, ஒரு ஊசி அளவு இடம் கொடுறா, கொடுக்க முடியாது, உன்னால் முடிஞ்சால் பார்த்துக்கான். இவங்க 5 பேர், அவங்க 100 பேர், ஜெயித்தது யார், பஞ்ச பாண்டவர்கள் தான். இதில் என்ன உண்மை கதை இருக்கிறது? தர்மம் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும். தர்மத்தோடு நடக்கிற செயல் ஒன்றாக இருந்தால் அது எத்தனை கோடி பலமாக இருந்தாலும் அதுதான் ஜெயிக்கும். இது ஒரு உதாரணம். அதே போல் ராமாயணத்திலையும் சகோதரர்கள் கதை தான். அதாவது 2 கதை எதற்கு? ராமாயணம் மகாபாரதம் எதுக்கு? 2 கதை இதிகாசங்கள். 1 கதை போதும் தானே? அண்ணன் தம்பிகளோட பிரச்சனை, ஒரு மனுஷன் நேர்மையாக வாழணும், 1 கதை பத்தாதா? அதாவது ஒரு செயலை செய்யும்போது, ஒரு நாம் செய்கிறோம் ஒரு செயலை என்றால் அது நேர்மறையாகவும் சொல்லப்பட வேண்டும், எதிர்மறையாகவும் சொல்லப்பட வேண்டும். அப்போது தான் அது வலியுறுத்தப்படும். ஒன்றும் இல்லை சார், உங்கள் பையன் படிக்கிறான், டேய் இந்த வருஷம் நீ ஒழுங்காக படிக்கலை, உனக்கு கோவணத்தை கட்டி மாடு மேய்க்க விட்டுருவேன் அப்படிங்கிறான் ஒரு தகப்பன். இன்னொரு தகப்பன் சொல்கிறான், டேய் இந்த வருஷம் நீ பாஸ் பண்ணிட்டீன்னா உனக்கு நான் புதுசாக ஒரு சைக்கிள் வாங்கித்தேன் அல்லது ஒரு செல்லு வாங்கித்தேன் ஏதோ சொல்லுவான். 2 பேரும் சொன்ன கருத்து ஒன்று தான், நல்லா படிக்கணும்னு சொன்னது கருத்து ஒன்று தான், ஆனால் சொல்லுகிற விதம் வேறு. இந்த 2 நேர்மறை எதிர்மறையாகவும் சொல்லும்போது அந்த கருத்து ஆதரிக்கப்படும். இப்படிலாம் செய்யக்கூடாது, ஆஹா அப்பா நம்மளை மாடு மேய்க்க விட்டுறாரா, படிக்கணுங்கிற எண்ணம் தோணும். இன்னொருத்தன் நம்மளுக்கு செல் வாங்கித்தரணும் இருக்கார், அல்லது சைக்கிள் வாங்கித்தரணும், நம்ம படிக்கணுங்கிற எண்ணம் வரும் ஒரு மனிதனுக்கு. அதனால தான் வள்ளுவப்பெருமான் கூட அறன் வலியுறுத்தல் என்று அரங்கிப்பார். அறத்தோடு நீ வாழ்ந்தால் இன்னென்ன நன்மைகள் கிடைக்கும், அப்புறம் அறமீறி நீ வாழ்ந்தால் இன்னென்ன தீமைகள் உனக்கு கிடைக்கும். எல்லா குரலையும் ஆணித்தனமாக அப்படிதான் சொல்வார், நேர்மறையாகவும் சொல்வார், எதிர்மறையாகவும் சொல்வார். இது நம்மளுடைய ஞானிகளின் அறிவுரை. ஒரு விஷயத்தை செய்யும்போது டே பஸ்ஸில் போகாத, மழை காலமாக இருக்குது, 2-வீலரில் போகாத, பஸ்ஸில் போ அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு சொல்கிறது? ஆபத்து வரணும். ஆஹோ அதனால 2-வீலரில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, கண்ணு தெரியாமல் ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகும்னு இவன் போவான். அது மாதிரி எது நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் சொன்னால்தான் அவனுக்கு அந்த செய்திகள் புரியும். அவன் ஆராய்ச்சி செய்து சிந்தனை செய்து அதன்படி வாழ ஆரம்பிப்பான். அவ்வாறு வாழ்ந்தவர்கள் தான் இந்தியர்கள், தமிழர்கள், இந்தியா முழுசுமே. அதனால தான் இந்தியாவில் இதுவரைக்கும் அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள், இன்றைக்கி ஆப்கானிஸ்தானத்தை எடுத்துங்க, ஈரான் ஈராக்கை எடுத்துக்கோங்க, இன்றைக்கி காசா இஸ்ரேல் பற்றிங்க, எல்லா நாட்டிலையுமே தீவிரவாதம் என்ற ஒரு இயக்கம் இருக்கிறது. நீங்கள் வேணால் அமைப்பினர்னு சொல்லிக்கலாம். அமைப்பினர் என்பது தன் சமுதாய மக்களை வாழ வைக்குவதற்காக ஏற்படுத்துவதான் அமைப்பினர்னு சொல்ல முடியும். ஒரு பிரிவு இருக்குன்னா அந்த பிரிவு அந்த குலத்து மக்களை வாழ வைப்பதற்காக போராடுவது தான் அமைப்பினர். தீவிரவாதம் என்பது காரண காரியங்கள் இல்லாமல் அடுத்தவனை கொலை பண்ணுறது. இப்போ பொதுவாக
அரபு கண்டுகளில் தான் நடக்குது, ஈரான் ஈராக்கெல்லாம் நடக்குதா இல்லை, ஆப்கானிஸ்தான் நடந்ததா இல்லையா, புரியுங்களா? இப்போ என்ன இஸ்ரேல் காசா பிரச்சனை, புரியுங்களா? எல்லா நாட்டிலையும் இருக்குது அரபு கண்டுகளில், ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரி கிடையாது. இல்லை அமெரிக்காவில் இருக்கான் அந்த மாதிரி, பிரிட்டிஷில் இருக்கான் இந்த மாதிரி, பிரிட்டிஷ் நாட்டுக்குள்ளேயே அந்த நாட்டு மக்கள் போய் துயின் குன்ற போகிற விஷயம். இதை சொல்லப்போனால் நாம் முஸ்லீம் மக்களுக்கு ஏதோ விரோதி பகவும் விரோதி போலவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 25 சபரி செய்யணும்னா ஒருத்தர் இந்த மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணதுனால ஒன்றும் தவறு இல்லை. அவர்கள் என் மனிதனுடைய எண்ணங்கள் குணங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படி தான் அவனுடைய வாழ்க்கையும் அமைப்பும் இருக்கும். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி சார், இன்றைக்கி அனுதாபப்படக்கூடிய ஒரு விஷயம், இது எந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி, எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அன்புக்கும் அல்லுக்கும் வித்தியாசம் உண்டு. உறவினர்களே காட்டுவது அன்பு, பிறரிடத்தையே காட்டுவது அருள். சரி, இன்றைக்கி வள்ளுவர் ஒரு மூணு குறளை மட்டும் நான் விளக்கம் சொல்கிறேன். இந்த போர் வருவதற்கான காரணம், அதாவது என்ன கூறுகிறார், அதனுடைய அடிப்படை மூணு குறளை மட்டும் நான் விளக்கம் சொல்கிறேன் உங்களுக்கு, அதாவது எடுத்தே வச்சுருக்கேன். இல்லைங்க, மண்ணியூர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லன்பர் தண்ணியூர் அஞ்சு மிளை, மற்ற உயிர்களை கொலை செய்து என்னை நீ கொலை செய்யாதே என்று சொன்னால் நீ சொல்வதற்கு தகுதியற்றவன். மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லன்ப தண்ணியூர் அஞ்சு மினை, நீ மற்றவரை கொலை செய்யாமல் தைரியமாரு, உன் உயிரை பற்றி நீ கவலையே பட மாட்டேன். ஒன்று, நீ மற்றவனுக்கு ஏதோ கொலை செய்கிற என்னால் திருடுறது எந்த விஷய செயலாக இருந்தாலும் சரி, ஒன்றும் இல்லை சார், ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, ஒரு பொருள் திருடு போயிட்டு, திருடாகவும் பயப்பட மாட்டான், நம்ம எடுக்கலையா, நம்ம எதுக்கு பயப்படணும்? நீ என்றைக்கு மற்ற உயிர்களை கொலை செய்யணும்னு நினைக்கிறியோ உனக்கு பயம் வந்து தான் ஆகும், நீ பயந்து தான் ஆகணும். உனக்கு அந்த மாதிரி என்ன மற்ற உயிர்களை கொலை செய்யும் எண்ணம் இருந்தால் நான் சொல்ல போகிறீங்களா, தண்ணீர் ஓம்பி இந்தருங்க, மண்ணியூர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லைன்பா தண்ணீர் அஞ்சு மினை, நீ பயப்படவே வேண்டியதில்லை. நீ அங்கே போய் குண்டை போடாமல் இருந்தால் நீ எதுக்கு பயப்படணும்? நீ திருவா அலைகிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, உனக்கு கஷ்டமாக இல்லையோ எனக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த பிள்ளைங்கள் பச்சிலங்கள் வந்து லாங் ஷாட்டில் காமிக்கணும் சார், ஸ்டார்ட்லைன் சினிமாவில் தான் நான் பார்த்துருக்கேன். அப்படியே ஊர் மக்கள் வறுமை பசினால் போவாங்க, ஒரு பையை தூக்கிட்டு அந்த மாதிரி போகிறத கன்றாவியாக இருக்கு. அதுதான் அது சொல்கிறார், நீ மற்ற உயிர்களை கொலை செய்யாமல் செய்யாமல் இருந்தீங்கன்னா உனக்கு இந்த பிரச்சனை வராது. நீ போய் என்ன கொலை செய்யாமல் இரு, என்ன பாதுகாத்து கொடுன்னு வேண்டதுக்கு தகுதி இல்லைங்கிறார். இது ஒன்று. அடுத்து சொல்கிறேன், இதெல்லாம் நான் சொல்லலை, ஒன்றே கற்பனை பண்ணி முஸ்லீம் மக்களுக்காக பேசலை. 2000 வருடங்களுக்கு முன் வள்ளுவர் சொன்னது. அடுத்த குரல் பாருங்கள், இது 318, முன்னாடி சொன்னது 244. நான் சொல்வது பொய்யா இருந்தால் அந்த குரலை நீங்கள் பார்க்கலாம். தண்ணீருக்கு இன்னாமை தான் அறிவான் என்கொலோ மண்ணியூருக்கு இன்னா செயல். இதில் பரிமையாளர்கள் வேறு மாதிரி விளக்கம் சொல்லியிருப்பார். அனுமான பிரமாணம், காட்சி பிரமாணம், புரியுங்களா? காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்று மூன்று பிரமாணங்கள் இருக்கிறது. நாம் அவர்களுக்கு ஒரு வினை செய்கிறோம், நல்லா கேட்டுங்க, ஒரு வினை செய்கிறோம், தண்ணீருக்கு இன்னாமை தான் அறிவான் என்கனவோ மண்ணீருக்கு என்ன செய். ஒரு கொலை செஞ்சால் ஒருத்தனை வெட்டினா ஐயோ நம்மளை அவன் வெட்டி விடுவானுங்கிற பயம் இருக்கும். அதாவது இந்த காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் சொல்கிறேங்க. இந்த அனுமான பிரமாணம் என்பது ஒன்றை வெற்று ஒன்றை யூகித்துக் கொள்வது. நீ தண்ணீருக்கு இன்னாமை தான் அறிவான், நீ மற்ற உயிர்களை கொலை செஞ்சினா தண்ணீருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. என்கோ மண்ணீருக்கு என்ன செய்யணும், மற்ற நீ கொலை செய்யணும்னு நினைக்கவே மாட்டேன். முதல்ல அதாவது இன்னொருத்தனை கொலை பண்ணால் நம்மளை கொலை பண்ணுவாங்கன்னு தெரியும். அப்படி நீ நினச்சின்னா, அதாவது இதுதான் ஆகம பிரமாணம் பாருங்கள், அனுமான பிரமாணம் பாரு, ஒன்றை வைத்து ஒன்றை விவித்து கொள்வது. ஒருத்தனை போய் நம்ம அடித்தோம்னா அவன் திருப்பி நம்மளை அடிப்பான். இது ஒன்றை வைத்து ஒன்றை யூகித்து கொள்வது அனுமான பிரமாணம். இது அனுமான பிரமாணத்தை நிறைய விளக்கியிருப்பார். அப்படி நீ அறியப்படுற சராசரி சிந்தனை உள்ள அறிவுள்ள மனிதன் அறியப்படும் போது நீ மற்ற உயிர்களை துன்புறுத்த மாட்டாய். அனுமான பிரமாணத்தை வச்சு தன் உயிரை காத்து கொள்ளலாம். சரி, இது முக்கியமான குறள். பிறருக்கு என்ன முற்பகல் செய்யும் தமக்கு என்ன பிற்பகல் தாமே வரும். இந்த குறளை சொல்லும் போதே உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னான்னா துன்பம், பிறருக்கு என்ன முற்பகல் செய்யும், நீ முதல்ல ஒரு தவறை செஞ்சீங்கன்னா அந்த தவறுனால பிற்பகலுக்கு துன்பம் தானே உனக்கு முன்னே பின்னாடி வரும்.
முன்னாடி நீ ஒரு தவறை செஞ்சீங்கன்னா பின்னாடி உனக்கு அது தானாகவே வரும். இதெல்லாம் நான் சொல்லலை சார், 2000 வருடங்களுக்கு முன்னாடி சொன்னது. என்ன சொல்கிறான், பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யும் என்னென்ன துன்பம், பிறருக்கு நீ ஒரு செயலை துன்பத்தை செஞ்சின்னா பிறபடியும் மறுபடியும் நமக்கு அது கிடைக்கின்றா அப்படின்னு நீ நினச்சிப்பார். அப்படி நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த தவறை செய்ய மாட்டேன். 7 ஆரம்பித்து வச்சது நீங்கள். அதனால் துன்பன் பின்னால் பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யும் மக்கானாலேருந்து போற ஆரம்பிச்சிச்சா, தமக்கு இன்னா பிற்பகல் தானே வரும், அது தானாக வரும்டா. நீ என்றைக்கு இன்னொருத்தன துன்பம் செய்ய போறியோ அடுத்து உனக்கு வரும்னு நீ நினச்சிக்க அப்படிங்கிறார். இதெல்லாம் 2.5 வருஷம் மடி சொன்னது. இது நான் ஹமாசீஸ்வரர்களுக்கு எதற்காக சொல்ல வரேன்னா, இப்போ இடத்த 1948 சுதந்திரம் வாங்கினது விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடியே இருந்தவங்க யார், பாலஸ்தீனர். அதுக்கு பிறகு தானே வந்தான். அவனை விட இன்றைக்கி வளர்ச்சி, பல லட்சம் மக்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க. அறிவு வளர்ச்சியிலையும் சரி, இல்லை ஆயுத வளர்ச்சியிலையும் அவ்வளோ ஜாஸ்தியாகிட்டாங்க. இப்போ நீ வலிமையுள்ளவன் வலிமையற்றவனை விழுங்குவான். இது நல்லா புரிஞ்சுக்கணும், சராசரி மனிதனுக்கு புரியும். நீ சண்டை போட போகிற, நீ சண்டை போட போகிறதுக்கு முன்னாடி பல விதமான யோசனைகளை நீ செய்ய வேண்டும். உன்னுடைய புத்திசாலித்தன்மை இல்லாமல், அதாவது 9000 பேரை நம்ம பிடிச்சி ஜெயிலில் வச்சுருக்காங்க, ரைட்டு, ஏற்கனவே 9000 பேரை பிடிச்சி 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடியே பிடிச்சி உள்ளே வச்சுருக்காங்கன்னா, சும்மா இருக்கணும் எல்லாம் கொண்டு போய் ஜெயிலில் வச்சாங்க, அது உங்கள் நாட்டு பிரச்சனை. சரி, அப்படியே தவறு செய்யணும்னா இஸ்ரேலில் பிடிச்சி வச்சுருக்கான். அதுக்கு நீ என்ன செய்யணும், படைக்குடி கூழ் அமைச்சரன் அனுப்பும் 6 உடையான அரசர்கள் ஏறினர் செஞ்சான். ஒரு நல்ல சிந்தனை செய்யக்கூடியவன் சராசரி மனிதன் தன் நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்றால், இந்தியாவில் காந்திக்கு ஜாலியன்வாலாபாக் படுகொலை நடந்தது, 10,000 பேர் அன்றைக்கி வச்சு ஒரே இடத்துல சுட்டு கொண்டாங்க. உலகம் தெரியும் தமிழ் மக்களுக்கு, உடனே காந்தி என்ன சொன்னார், அதே மாதிரி சுடுங்கடா எல்லாரையும். நம்ம நாட்டில் வந்து பிரிட்டிஷ்காரன் நம்மளே சொல்லானா, சுடுங்கடான்னு அவர் சொல்லலை. ஒரு சிந்தனை செய்து அறிவாளி அப்படி தான் செய்வான். அப்போ அந்த நாட்டோட சண்டை போகிறதுக்கான வலிமை இந்தியாக்கிட்ட கிடையாது. ஒன்று, அப்போ நீ வலிமை இல்லைன்னா மற்ற நாடுகள், அரபு கண்ட்ரியில் இத்தனை 52 நாடு என்னமோ சொல்கிறாங்க, அரபு கண்ட்ரி நாடு இத்தனை நாடு சப்போர்ட்டையும் கேட்கணும். முதல்ல எல்லா நாடும் ஏற்கனவே ஒரு 2 வருஷமாக பேசியிருக்கான் இந்த பிரச்சனையாக பேசியிருக்கான். இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க, எங்களுக்கு பிரச்சனை இருக்கா, பேசுகிறதுக்கே விட்டுட்டீங்க. திடீர்னு 7ஆம் தேதி கொண்டு போட்டு ஒரு 1500 அப்படி 2000 இது பார்க்கும் சமுதாயத்துக்கு இதுதான் பெரிய பிரச்சனையாக தெரியும். உங்கள் நாட்டு உள்நாட்டு பிரச்சனை மற்றவர்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு காலம் நல்லா புரிஞ்சுக்கணும், உள்நாட்டில் அந்த இடத்த பிடிச்சான், இதாக ஆக்கிரமிச்சிருக்கான், பத்ராகாமில் இந்த மாதிரி பண்ணுறானுங்க, இதெல்லாம் மற்ற மக்களுக்கு, மற்ற நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை. இந்த இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை வந்ததுக்கு பிறகு தான் அதை பற்றி நிறைய நான் படிக்க ஆரம்பித்தேன். இப்போ உள்நாட்டு பிரச்சனை இருக்குன்னா, சரி தற்காலத்துக்குள்ள காலத்தின்படி இதை எப்படி தீர்க்க வேண்டும் என்று முடிவு எடுத்து தான் செய்ய வேண்டும். அதனால் பாதிக்கப்படுறது நம்ம குடும்பம் தான். ஒன்றும் இல்லை சார், நம்ம குடும்பத்திலேயே ஒரு நல்லா நினச்சி பாருங்க, முஸ்லீம் பொதுமக்கள் உங்கள் அண்ணன் தம்பி திடீர்னு தூக்கிட்டு போனான், உங்கள் பச்சிலன் குழந்தைய தூக்கிட்டு போய் கொண்டு விட்டான், அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, அவனை கொலை பண்ணணும் தான் நினைப்பீங்க. அதே ஏன்னா இப்போ தான் சில சமயத்தில் ஆண்டவ முன்னேற்ற இப்போ தான் பேச்சுவார்த்தையே வந்திருக்கானுங்க. எப்போடா இது தொடங்கு பேச்சுவார்த்தை தொடங்கணும், ஒவ்வொரு நாளும் நான் வேண்டியிருந்தேன். இப்போ போட்டு கொஞ்சம் பேரை விடுதலை பண்ணேன். எப்படி சார், எப்படியோ ஆண்டவன் முன்னேற்றத்தில் இந்த பிரச்சனை முடிவடைந்தால் போதும் என்று நினைக்கிறேன். அதாவது அப்பயே ஆபாரதம் பொருளையே 2,000,000 பேர் இறந்தார்கள் அப்படின்னு சொன்னோம். அது கண்ணுக்கு தெரியாத போது நம்மளுக்கு பிரச்சனையாக தெரியாது. கண்ணுக்கு தெரிந்து ஒரு பிரச்சனை நடக்கும்போது மனிதாபிமான உள்ள மனிதன் அனைவருமே, அதாவது மனிதாபிமானம்னா அன்னைக்கு எங்கேயோ நடக்குது நம்மளுக்கு என்ன அப்படின்னு வேலை பார்க்குறவங்க சம்பாதிக்கிறவங்களாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கான். எங்கேயோ ஒரு பிரச்சனை, பாலத்தின பிரச்சனை இருந்தால் அம்மாவுக்கு பிரச்சனை, நம்மளுக்கு என்ன அப்படின்னு இருக்கான். இந்த சமுதாய மக்களிலே அன்பு உடையவர்கள் தான் சில உண்மையான விஷயங்கள் பாலஸ்தீனை பற்றி பேசுகிறாங்க, இஸ்ரேல் பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க. ஒன்றே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், முஸ்லீம் மக்கள் எனக்கு உறுதி கிடையாது. ஏன்னா நான் படித்த ஸ்கூல் கிறிஸ்டின் ஸ்கூல் சுற்றி முஸ்லீம் ஏரியா தான், பல்லங்கோயில் திருத்துறைப்பூண்டி தாலுக்கா. அந்த காலத்தில் தஞ்சாவூர் மாவட்டம், இப்போ திருவாரூர் மாவட்டம். அந்த கிறிஸ்டின் ஸ்கூல் பள்ளியை பொழுது சர் ஜான் டிபீடோஸ் ஹைஸ்கூல் பல்லங்கோயில் சுற்றி முஸ்லீம் ஏரியா தான். இந்த 12:30 அல்லாஹு அக்பர் அல்லா அப்படின்னு ஒரு பார்க்க வயசான ஒரு அது கேட்டு 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 படிக்கிற 10 வருஷமாக எனக்கு அந்த அந்த 12:30 விட்டு அப்போ 12:00 தெரிஞ்சிட்டேங்க. அது கேட்டு கேட்டு 2வது முஸ்லீம் நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு பழக்கம்,
நிறைய பேர் நான் முஸ்லீம்கள்லாம் அங்கேவங்களாம் அங்கே தான் படித்தாங்க, கிறிஸ்டின்லாம் அங்கே தான் படித்தாங்க, இந்துக்கள் அங்கே தான் படித்தாங்க. மதம் என்பது கொள்கை உடையது, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது எத்தனையாவது குரலில் வள்ளுவர் பரிமையாளர் சொல்வார், மதம் என்றால் கொள்கை. ஒரு மதத்துக்கு இந்த மாதிரி கொள்கைகள்லாம் இருக்கணும். கடவுள் வழிபாடாக இருக்கலாம், இல்லை உணவு வழிபாடாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், இப்படி தான் செய்யணுங்கிறது அவங்கவுங்க மதத்துக்குள்ள கொள்கை. மற்ற உயிர்களை கொலை செய்வது என்பது எந்த மதத்திலும் ஏற்கப்படாத ஒரு விஷயம். அல்லாவோ சொல்லலை, இயேசுநாதரோ சொல்லலை, சிவபெருமானும் சொல்லலை. ஒரு நாட்டை ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டான், அல்ல உனக்கு துரோகம் செஞ்சான்னா நீ அவனை போய் கொலை பண்ணணும்னு யாரும் சொல்லவே இல்லை. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி மாணவர்களே. நாளை இன்று மகாபாரதம் சுவாரஸ்யமாக உங்களுக்கு சொல்லலாம்னு ஆசைப்பட்டேன். நிறைய மெசேஜ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருந்தேன், அதாவது தற்காலத்து மாணவர்களுக்கு ஏற்ப சொல்லலாம்னு. அது சரி, பலஸ்தீன பத்திரனை பற்றி நீங்கள் பேசிக்கணும், நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பார்க்கும் மாணவர்கள் சப்ரிஸ் செய்யுங்கள். நன்றி மாணவர்களே, நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.